தமிழகத்தில் 30,000 நெருங்கியது தினசரி கொரோனா பாதிப்பு. ஒரே நாளில் 29,870 பேருக்கு தொற்று உறுதியான நிலையில் 33 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. சென்னையில் சட்டக்கல்லூரி மாணவர் தாக்கப்பட்ட விவகாரம் காவல் ஆய்வாளர் உட்பட 9 போலீசார் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு. இந்தியாவிற்கு எதிராக அவதூறு கருத்துக்களை பரப்பிய 35 யூடியூப் சேனல்களை முடக்கியது மத்திய அரசு. பாகிஸ்தானில் இருந்து செயல்பட்டு வந்த கணக்குகள் என்று உளவுத்துறையின் தகவலை அடுத்து நடவடிக்கை. தேசிய போர் நினைவு சின்னத்துடன் ஒன்றிணைக்கப்பட்டது அமர் ஜவான் ஜோதி. முப்படை வீரர்களின் மரியாதையுடன் 2 அழகா விளக்குகளும் இணைக்கப்பட்டன. தமிழகத்தில் வணிக வரி நுண்ணறிவு பிரிவு அலுவலகங்களின் மூலம் 2.36 கோடி அபராதம் வசூல். 11,474 வாகன தணிக்கை செய்யப்பட்டதாகவும் தகவல். ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கின் போது ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள தடைகள் தொடரும். சென்ட்ரல் எழும்பூர் ரயில் நிலையம் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து ஆட்டோக்கள் வாடகை கார்கள் செயல்பட அனுமதி. பொங்கல் பரிசு தொகுப்பில் தரமற்ற பொருட்கள் வழங்கிய நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். புகாருக்கு காரணமான அதிகாரிகள் மீது நடவடிக்கை என்று முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. கொரோனா பரிசோதனை முடிவுகளை விரைந்து சென்னை மாநகராட்சி நடவடிக்கை. சென்னையில் தொற்று பாதிப்பு குறைந்து வருவதாகவும் மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி தகவல்.